ಅವಕೇಮೆ. ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ, ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ, ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ. ಮುದಾಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜಲಾಚಲಾಕಯ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭಿಷ್ಟಂ ಸಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೇ ಸ್ವಯಂ ರೂಪಾ ಕದಾ ಮಯ್ಯಾ ದದಾತಿ ಸ್ವಪದಾತಿಕಂ. ಹೇ ಕೃಷ್ಣ ಕರುಣಾ ಸಿಂಧೋ ದೀನಬಂಧೋ ಜಗತ್ಪತೆ ಗೋಪೇಶ ಗೋಪಿಕಾ ಕಾಂತ ರಾಧಾಕಾಂತ ನಮಸ್ತುತೇ. ತಪ್ತ ಕಾಂಚನ ಗೌರಾಂಗಿ ವೃಂದಾವನೇಶ್ವರಿ ವಿಷಭಾನುಸುತೆ ದೇವಿ ಪ್ರಣಮಾಮಿ ಹರಿಪ್ರಿಯೇ. ವಾಂಛಾಕಲ್ಪದ ರೂಪ್ಯಶ್ಚ ಕೃಪಾಸಿಂಧುಭ್ಯೇವ ಚ ಪತಿತಾನಾ ಪಾವನೇಭ್ಯೋ ವೈಷ್ಣವೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭೋ ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧಾರ ಶಿವಾಚಾರ್ಯ ಗೌರವ ಭಕ್ತವೃಂದ ಎಲ್ಲ, ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ರಾಮ ಹರೇ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ. ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತಂ ನರಂ ಚೈವೋ ನರೋತ್ತಮಂ ದೇವಂ ಸರಸ್ವತಿ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯೇ ಕುದೀರೇ. ನಷ್ಟಪ್ರಾಯೇಷು ಅಭದ್ರೇಷು ನಿತ್ಯಂ ಭಾಗವತ ಶ್ಲೇವಯಾ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿರ್ಭತಿ ನೈಷ್ಠಿಕಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ, ಹ್ಯಾಪಿ ರಿಟರ್ನ್ಸ್ ಆಫ್ ದ ಡೇ ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಸೊ ನಮ್ಮ ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணலாம். ಇದು வந்து ஒரு செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டோ 10th சாப்டர் அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்லயே சொல்லிடுங்க. ಪರಾಯಣಂ ಕ್ಷೇಮಂ ಇಹೇಚ ತಾಂ ಪರಂ ನಯತ್ರಾಕಾಲಃ ಪ್ರಭವೇ ಪರಪ್ರಭುಃ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ ಹರೇ ಕೃಷ್ಣ. ತಸ್ಮತೇ ನಾಥ ಸದಾ ಕೃಪಂಗಜಂ ವೃಂಜ ವೈರಿಂಜ್ಯ ಸುರೇಂದ್ರ ವಂದಿತಂ ಪರಾಯಣಂ ಕ್ಷೇಮಂ ಇಹೇತ್ಸದಾಂ ಪರಂ ನಯತ್ರ ಕಾಲ ಪ್ರಪವೇತ್ ಪರ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ನತಾ ತಲೆವಡಂಗಿನರ್, ಸ್ಮ நாங்கள் அப்படி செய்தோம். தே தங்களுக்கு நாத பகவானே சதா எப்பொழுதும் அங்கிரி பங்கஜம் தாமரை பாதங்கள் விரிஞ்ச முதல் ஜீவராசியான பிரம்மா விரஞ்சிய சனக சனாதன சனக சனாதனரை போன்ற பிரம்மாவின் புதல்வர்கள்
சூர இந்திர ஸ்வர்கராஜன் வந்திதம் வழிபடட்டும் பராயணம் பரம க்ஷேமம் நன்மை இக இவ்வாழ்வில் இச்சதாம் அவ்வாறு ஆசைப்படுபவர் பரம் மிக உயர்ந்த நான் ஒருபோதும் இல்லை எற்ற எங்கு கால தவிர்க்க முடியாத காலம் பிரபவே அதன் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் பர திவ்யமான பிரபு பரமபுருஷர் மொழிபெயர் பகவானே தங்கள் பிரம்மா நான்கு சனத்குமாரர்கள் மற்றும் ஸ்வர்கராஜனை போன்ற எல்லா தேவர்களாலும் வழிபடப்படுகிறீர்கள் வாழ்வின் உயர்ந்த நன்மையை அடைய ஹரே கிருஷ்ணா வாழ்வின் மிக உயர்ந்த நன்மையை அடைய உண்மையாக ஆசைப்படுபவர்களின் இறுதியான புகலிடம் தாங்களே உன்னதமான பரமபுருஷரும் தாங்களே மேலும் தவிர்க்க முடியாத காலம் ஆதிக்கம் செலுத்த முடியாது பொருளுரை பகவத்கீதையிலும் பிரம்ம சம்ஹிதையிலும் மற்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத நூல்களிலும் உறுதி செய்யப்பட்டு உள்ளதை போல் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் ஆவார் அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை இதுவே அனைத்து சாஸ்திர தீர்ப்பாகும் பரமபுருஷரின் பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளின் மீது காலமும் வெளியும் ஆதிக்கம் செலுத்துகின்றன ஜீவராசிகள் அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரம்மனாக உள்ளனர் ஆனால் பரமபுருஷரோ அதிகாரம் செலுத்தும் பரம்பொருள் ஆவார் தெளிவான இவ்வுண்மையை நாம் மறந்த உடனேயே மாயையில் சிக்கி கொள்கிறோம் இதன் விளைவாக காரிருளில் ஒருவன் புகுத்தப்படுவதை போல் மூவகை துன்பங்களுக்கு ஒருவன் இலக்காகிறான் அறிவுள்ள ஜீவராசி கிருஷ்ண உணர்வில் இருக்கிறான் இத்தகைய தெளிவான உணர்வில் இருப்பவன் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானுக்கு தலை வணங்குகிறான் ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ணா சோ இங்க வந்து நம்ம சொல்லியிருக்கிற பிரம்ம சமிதா எப்போனா இந்த பிரம்ம விமோச்சன லீலா அன்ற அதுக்கப்புறம் வருது இப்போ எதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம கிருஷ்ணர் இங்க பூமியில வந்தப்போ அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கோபாகளோட அவர் ஆடிட்டு இருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னா சாப்பாடு சாப்பிடுச்சு எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க இல்லையா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அவர் ஓஹோ அப்படி இப்படி எல்லாம் ஒருத்தர் கையில இருந்து சாப்பிடுறது ஒருத்தர் வாயில இருந்து சாப்பிடுறதுன்னா கண்டிப்பா நம்ம கிருஷ்ணரால இருக்கவே முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட்டா இவரை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த கோபாகள் எல்லாம் கூட்டிட்டு கிட்னாப் பண்ணிடுறாரு நம்மளோட கவு எல்லாரையுமே வந்து கிருஷ்ணரே அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு எல்லா ரூபங்களும் ரூபங்கள் ஒண்டி இல்ல எல்லா சாமான்களும் அதாவது அந்த அந்த மாடு ஆடுகள் எல்லாம் போட்டுருக்கிற அந்த ஜுவல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நகை நகங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா அவர் மேட்ச் ஆகுது சோ ஒரு வருஷம் ஆகுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரம்மாவோட ஏஜ் டோட்டலா வந்து 311 trillion இயர்ஸ் இல்லையா அது அது வரைக்கும் வந்து அது நம்மளுக்கு ஒரு சனமா இருந்தாலும் பிரம்மாவோட ஒரு சனம் நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு வருடம் ஆகும் கரெக்டா சோ ஒரு வருடம் ஆற வரைக்கும் கிருஷ்ணர் அப்படியே எல்லாரும் வீட்லயும் இருந்தார் அந்த பிரியம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா பிரம்மா நினைக்கிறாரு ஐயோ இவர் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கேட்ட பிரார்த்தனைகள் தான் சம்ம பிரம்ம சமிதா அந்த நிறைய பண்ணதுல எல்லாம் தொலைஞ்சு போயிடுது அதை வந்து சைத்தன்ய மகாபிரபு 5வது அத்தியாகம் கண்டுபிடிக்கிறார் அந்த இதுதான் நம்மளுக்கு அப்லோட் பண்ணிருக்காங்க அதுதான் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் என்ன நடக்குதுன்றதையும் நான் சொல்றேன் இந்த பிரச்சனையில வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற அந்த மாதிரி கலாட்டால வந்து ரொம்ப அழகான சிச்சுவேஷன் என்னன்னா நம்ம அவ்வளவு அழகா அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஏன்னா நம்ம எட்டர்னல் ரைட் சச்சிதானந்தம் நம்மளும் வந்து சச்சித் ஆனந்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா வீர பாட் அண்ட் பாஸ்ட் நம்ம ஈஷோ உபநிஷத்துலயும் நம்ம படிச்சோம் இல்லையா எஸ் சர்வாணி பூதானி ஆத்மனேவாமி பஷ்யதி சர்வ பூதேஷு சாத்மானம் ததோனா விஜுகுப்ஷதே நம்ம எல்லாரும் பார்த்தோம் இதுக்கு அர்த்தம் என்ன நம்ம வந்து கிருஷ்ணரோட பார்த்தேன்னு பார்த்து நம்ம வந்துட்டு நாம தான் ராஜா அப்படின்னு அனுபவிக்கிறதுக்கு நம்ம இந்த பூமிக்கு வந்தோம் சோ இதனால என்ன ஆகுது நம்ம வந்து பூமிக்கு வரதால நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் எல்லாம் வருது த்ரீஃபோல்ட் மிசரிஸ் என்ன நீங்க சொல்லுங்க அதாவது 4 பிரைமரி சொல்லுங்க ஆதி ஆத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் த்ரீஃபோல்ட் மிசரிஸ் ஆதி ஆத்மிகம் எல்லாம் என்ன மாதாஜி நம்மளாலேயே நமக்கு வந்து நம்ம நம்மளோட மனசு அந்த காரணங்களால ஆதி பௌதிகம் வந்து நம்மளை சுத்தி இருக்க அந்த பூச்சி பௌதி அந்த விஷ கிருமிகள் அந்த மாதிரி அதனால வர்றது
ஆதி தேவிங்கிறது இயற்கையினால வர்றது, புயல் மழை இந்த கொரோனா மாதிரி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ சோ மச் மாதாஜி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம், நீங்க அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டீங்க, தேங்க்யூ சோ மச். சோ இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போலாம் சரிங்களா. சோ ஹரே கிருஷ்ணா 1.11.7 ஹரே கிருஷ்ணா. பவயானஸ்த்வம் பவ விஸ்வபாவனா த்வம் தேவ மாதாத சுக்ருதிபதி பிதா த்வம் சத்குருனா பரம்ணம் ச தெய்வம் யஸ்யானுவிர்த்யா கிருதினோ பபூவிமா. ஹரே கிருஷ்ணா. பவாய நஸ்த்வம் பவ விஸ்வபாவன த்வம் ஏவ மாதாத சுஹ்ருத்பதிப்பதா பிதா த்வம் சத்குருர்ன பரமம் ஸ்ததைவதம் யஸ்யானுவிருத்யா கிருதினோ பபூவிம. பவாய நன்மைக்காக, ந எங்களுக்கு, த்வம் பகவானாகிய தாங்கள் பவ ஆகியிருக்கிறோம், விஸ்வ பாவன பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தா த்வம் தாங்கள், ஏவ நிச்சயமாக, மாதா தாய், அத போலவே, சுஹ்ருத் நண்பர், பதி கணவர், பிதா தந்தை, த்வம் தாங்கள், சத்குரு ஆன்மீக குரு, ந எங்களுடைய பரமம் பரம ச மேலும் தெய்வதம் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி, யஸ்ய யாருடைய அனுபிருத்தையா அடிச்சு விடுகளை பின்பற்றும் கிருதின வெற்றி பபூவ் மிம நாங்கள் அடைந்திருக்கிறோம். மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தை படைத்தவரே, தாங்களே எங்களுடைய தாய், நண்பர், பகவான், தந்தை, ஆன்மீக குரு மற்றும் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி ஆகியவையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியதால் நாங்கள் எல்லா விதத்திலும் வெற்றி அடைந்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து உங்களுடைய கருணையை பொழியும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பொருளுரை. மிக நல்லவரான பரம புருஷர் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தா என்ற முறையில் மிக நல்ல ஜீவராசிகளின் நன்மைக்குரிய ஏற்பாடுகளையும் செய்கிறார். நல்ல ஜீவராசிகள் பகவானின் நல்ல அறிவுரைகளை பின்பற்றும்படி பகவானால் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்படி செய்வதால் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். பகவானை தவிர்த்து வேறெந்த மூர்த்தியையும் வழிபட தேவையில்லை. பகவான் சர்வசக்தி படைத்தவராவார். நம் சரணாகதியில் அவர் திருப்தி அடைந்தவரானால் நம்முடைய பௌதீக மற்றும் ஆன்மீக வாழ்வுகளை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான எல்லா ஆசிகளையும் அவர் வழங்குவார். பகவானுடனான நமது நித்திய உறவை அறிந்து ஆன்மீக உலகில் வாழ்வை பெறுவதற்கு மானிட பிறவி நல்ல வாய்ப்பாகும். அவருடன் நமக்குள்ள நித்திய உறவை உடக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. தற்காலிகமாக அது மறந்து போகக்கூடும். ஆனால் பகவானின் கருணையால் வேத நூல்களில் உள்ள அவரது கட்டளைகளை பின்பற்றி அவ்வுறவை நம்மால் வெளிப்புற செய்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா தெரியறதா? இப்பதான் பார்த்தோம் ஈஸ்வர பரமகிருஷ்ணன்றது. அப்புறம் அவர் வந்து நம்மளோட ஈஜம் பிதா, அதாவது அவர் தான் சீட் கிவிங் ஃபாதர் அப்படின்னு சொல்றாரு. என்னோட தாய், என்னோட வெல்விஷர். வெல்விஷர்ன்றத வந்து நம்ம பார்த்தோம் 5.29 ஆல்சோ கரெக்டா. முக்தாராம் என்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதிம் சர்வபூதானாம் யநாத்வா சாந்திம் ரட்சதி. சோ வெல்விஷர் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர்ன்றதையும் பார்த்தோம். பீஜம்ன்ற ஃபாதரும் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணா நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து சைத்த குரு அன்றவர் மனசுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவர் தான். நம்ம டெய்லி கும்பிடுற ஆண்டவனும் அவர் தான் அப்படின்றது தெரியும். சோ அதனால வந்து ரொம்ப சக்சஸ் எல்லா விதத்துலயும் நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம சக்சஸ்னா என்ன, நான் பணக்காரன் ஆகணும், நான் 10 கைடு வாங்கணும்ன்றது இல்ல. ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் ரைட், ஆறதுக்கோசரம் பிளஸ் பண்றதுக்கோசரம் அவங்க பண்ற ப்ரேயர். ஏன்னா ஆண்டவன் எது வேணா கொடுப்பாரு, மோட்சம் கூட கொடுத்துருவாரு, ஆனா பக்தி ஒண்டி கொடுக்க மாட்டாரு. ஏ பக்தி கொடுத்தா நம்ம கையில அவர் பொம்மாயிடுறாரு, நம்ம என்ன சொல்லணும் கேட்கணும். பாத்தீங்க இல்லையா, இப்ப யதோசோதமா அடிச்சாலும் அடிக்க வாங்குறாரு, கட்டி போட்டாலும் கட்டி போடுறாரு. அர்ஜுனர் கோசம் அவர் வந்து தேர் ஓட்டுறாரு, பலி மகாராஜ் கோசம் அவர் வாட்ச்மேனா நிக்கிறாரு. இவ்வளவு வேலை எல்லாம் பண்ண முடியாதுல்ல நம்மளால. சோ அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதனால நம்ம மறந்துட்டாலும் அவர் மறக்கல, அவர் காத்துக்கொண்டே இருக்காரு எப்படியாவது நம்ம அவர்கிட்ட வரணும்ன்றத. சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுதான் இந்த டீடைல் சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போலாம். 1.11.8 ஹரே கிருஷ்ணா. அஹோ சநாதா பவதாஸ்மயத்வயம் த்ரிவிஷ்டாபானம் அபி தூரதர்ஷனம்
பிரேமாஸ்மிதாஸ்நிக்தநிரீக்ஷணாந்தம் பஷ்யேம ரூபம் தவ சர்வசௌபகம். ஹரே கிருஷ்ண மதாஜி. அகோசராத சநாதா பவதாஸ்ம சமயத்வயம் த்ரைவிஷ்டபானாம் அபிதூர தர்சனம் பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீஷனானனம் பஸ்யேம ரூபம் தவ சர்ம சௌபகம். அகோ, ஓ, இது எங்கள் நல்லதிஷ்டம்தான். சநாதா, சநாதா தலைவரின் பாதுகாப்பில் இருப்பது. பவதா தங்களால், ஸ்ம நாங்கள் ஆகியது போல், யத் வயம் நாங்கள் உள்ளது போல், த்ரைவிஷ்ட பானம் தேவர்களின், அபி மேலும், தூர் தர்சனம் மிகவும் அரிதாக காணப்படும், பிரேமஸ்மிதா அன்புடன் புன்னகை புரியும், ஸ்னிக்த சிநேகமான நிரீஷன ஆசனம் அவ்வாறு காணப்படும் முகம், பஸ்யேம நாங்கள் காண்போமாக, ரூபம் அழகு, தவ உங்களுடைய, சர்வ எல்லா, சௌபகம் மங்களம். மொழிபெயர்ப்பு. ஓ பெருமானாகிய தாங்கள் ஸ்வர்க்கவாசிகளை காண செல்வது கூட மிகவும் அரிதாகும். எனவே இன்று உங்கள் முன்னிலையில் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பது எங்களுடைய நல் அதிர்ஷ்டமாகும். அன்பான பார்வைகளை கொண்ட உங்களுடைய புன்னகை தவழும் முகத்தை காண்பது இன்று எங்களுக்கு சாத்தியமாயிற்று. சர்வ மங்களம் நிறைந்த உங்களுடைய திவ்யமான உருவத்தை இப்பொழுது எங்களால் காண முடிகிறது. பொருளுரை. பகவானின் நித்தியமான சுயரூபத்தை தூய பக்தர்களால் மட்டுமே காண இயலும். பகவான் ஒருபோதும் அருவமானவர் அல்ல, மாறாக அவர் பரமபுருஷ பகவான் ஆவார். பக்தி தொண்டால் அவரை நேருக்கு நேராக தரிசிக்க முடியும். இந்த தரிசனத்தை பெறுவது உயர் கிரகங்களுக்கு சாத்தியமல்ல. பிரம்மாவும் மற்ற தேவர்களும். ஹரே கிருஷ்ண மதாஜி, ஸ்கிரீன் ஹரே கிருஷ்ணா, ஸ்கிரீன் ஸ்க்ரோல் பண்ணுங்க மதாஜி. தெரியலங்க மதாஜி, இது வரேங்க மதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமான பகவான் விஷ்ணுவை கலந்தாலோசிக்க விரும்பும் போது பார்க்கடலின் கரையில் உள்ள வெண்மையான நிலத்தில் சயனித்திருக்கும் அவருக்காக அங்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள சத்தம் பண்ணாதீங்க. பார்க்கடலும் ஸ்விதீதிய கிரகமும் வைகுண்ட லோகத்தின் நகல்களாகும். பிரம்ம தேவராலோ, இந்திரனை போன்ற தேவர்களாலோ ஸ்வேத் தீபம் எனப்படும் இத்தீவுக்குள் நுழைய முடியாது. ஆனால் அவர்களால் பார்க்கடலின் கரையில் நின்று சிரோதகசாயு விஷ்ணு எனப்படும் பகவான் விஷ்ணுவிடம் அவர்களுடைய செய்தியை தெரிவிக்க இயலும். எனவே பகவானை அவர்கள் காண்பது அரிதாகும். ஆனால் துவாரகவாசிகள் பலநோக்கு கர்மம் மற்றும் மனக்கற்பனையான தத்துவம் ஆகியவற்றின் களங்கம் சிறிதும் இல்லாமல் தூய பக்தர்களாக இருப்பதால் பகவானின் அருளால் அவரை நேருக்கு நேராக அவர்களால் காண முடிகிறது. இது ஜீவராசிகளின் சுயமான உண்மை நிலையாகும். பக்தி தொண்டால் மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய நமது இயற்கையான ஆதார நிலையை விழிப்புற செய்வதால் இதை அடைய இயலும். ஹரே கிருஷ்ண மதா. ஹரே கிருஷ்ணா. சோ கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா கேக்குறதுங்க மதாஜி. ஓகே, சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஆண்டவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. நம்ம இது வரைக்கும் ஆல்ரெடி பாத்துட்டோம், எல்லா விதத்திலயும் சாரி நம்மளை காப்பாத்துறாருன்னா அது நம்ம பண்ண அதிர்ஷ்டம் தான். அவரோட எட்டர்னல் ஃபார்ம் சொல்றோம் இல்லையா, அதாவது அவர் எப்பவுமே எல்லாருமே எப்போ யாருக்கோசம் இருக்காருன்னா அவரோட டிவோட்டி கோசம் அவர் எப்பவுமே இருக்காரு. லார்ட் என்றவரு, கிருஷ்ணர் என்றவரு எப்பவுமே வந்து, இப்ப மூணு லெவல் ஆஃப் ரியலைசேஷன் இருக்கு. அந்த மூணு ரியலைசேஷன் என்ன? ஹரே கிருஷ்ணா. ஆனந்தம் சத்துங்கிறது இது, இது பிரம்மா. சித்துங்கிறது அதாவது நம்ம மனதில் இருக்கக்கூடிய பரமாத்மா. சச்சித் ஆனந்தங்கிறது சச்சித் ஆனந்த சுரு விக்கிரக பரமபுருஷ பகவான். பட் எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி, அதாவது மூணு லெவல் ஆஃப் ரியலைசேஷன் பிரம்மா, அந்த ஃபர்ஸ்ட் பிரம்ம ஜோதி. கரெக்ட். சூரிய ஒளிக்கதே கரெக்ட். சூரியனுடைய, சூரிய கிரகத்தினுடைய வட்டம், சூரிய கிரகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அதான் வந்து இந்த மாதிரி.
அந்த சுப்ரீம் இதுல வந்து யார் ரொம்ப உயர்வு? நம்ம பிரம்ம ஜோதிய கும்பிடுறது ஜாஸ்தியா இல்ல நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமபுருஷ இருக்கக்கூடிய அந்த சக்தி உள்ள இருக்கக்கூடிய சக்தி ஆனந்தம் பீச்சர் வந்து வெறும் நம்மளோட பகவான் கிட்டதான் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ அந்த பீச்சர் நம்ம ரியலைஸ் பண்றது சச்சிதானந்த பீச்சர்ன்றது வந்து நம்ம வெறும் ஆண்டவன் அந்த இதுலதான் நம்ம கும்பிடும் சரிங்களா. இப்ப வந்து கிருஷ்ணர் நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டார், ஆறு வகை அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அந்த ஆறு வகை என்ன? அவதாரம், லீலா அவதாரம், லீலா அவதாரம், யுக அவதாரம், மூணு சொல்லிட்டீங்க, புருஷ அவதாரம், யுக அவதாரம், லீலா அவதாரம், மன்மந்திர அவதாரம். கரெக்ட், லீலா சொல்லிட்டாங்க. ஆறு அவதாரங்கள் அவர் எடுக்கிறாரு. இப்ப அவதாரம் அண்ணா அர்த்தம் என்ன? அவர் அப்படியே இறங்கி வர்றாரு. எப்படி அங்க வைகுண்டல இருக்காரோ அப்படி வர்றதுதான் அவதாரம். அதோட இங்கிலீஷ் மீனிங் இன்கார்னேஷன் சரியா. ரெண்டுமே அவதாரம் ஆர் இன்கார்னேஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஒரு சைட்ல வச்சு. இன்னொரு சைட்ல என்னன்னா கிருஷ்ணர் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, இது கொஞ்சம் டஃப். கிருஷ்ணர் வந்து பல்ராமன் எக்ஸ்பேண்ட் ஆறாரு. கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் பல்ராமன், இது கோலோகா பிருந்தாவன் சொல்லுங்க. கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் பல்ராமரா எக்ஸ்பேண்ட் ஆறாரு. பல்ராமன் நாலா வராரு. யாரு? அனிருதா, பிரத்யும்னா, சங்கர்ஷனா அண்ட் வாசுதேவா. ரைட், இந்த சங்கர்ஷனா வந்து மூல சங்கர்ஷனா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாடரபிள் எக்ஸ்பான்ஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பான்ஷன்ன்றது விரிவுகள். அந்த விரிவுகள் என்றது பிளெனரி போர்ஷன் ஆகும். கிளியருங்களா? இதுதான் பிளெனரி போர்ஷன். இது ஃபர்ஸ்ட். அடுத்த பிளெனரி போர்ஷன் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற மகா மூல சங்கர்ஷனா அப்படியே வைகுண்டத்துக்கு வராரு நாராயணாவா. ஓகே, நாராயணா மறுபடியும் நாலா எக்ஸ்பேண்ட் ஆகாரு. அது மறுபடியும் பிரத்யும்னா, அனிருதா, சங்கர்ஷனா அண்ட் வாசுதேவா. இந்த சங்கர்ஷனா வந்து மகா சங்கர்ஷனான்றாரு. சோ இந்த சங்கர்ஷனா மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகாருப்பா. நம்ம மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவோட இன்னொரு பேர் என்ன? கார்ணோதேகசாய், காரணோதாக்ஷாயி விஷ்ணு. கரெக்ட், காரணம் காஷுவல் ஓஷன் இருக்கிறதால காரணோதாக்ஷாயி விஷ்ணு வராரு. அவரு நிறைய யூனிவர்சஸ் கிரியேட் பண்றாரு. அதெல்லாம் நீங்களே அத்துக்குடி. அப்படியே என்ன நம்ம மஸ்டர்ட் கடுகு எத்தனை ஒரு பேக்ல இருக்கும், அத்தனை கோர்ஸ்ல இருந்து வந்து அதெல்லாம் ஒரு ஒரு யூனிவர்ஸ்குள்ளயும் கர்ப்போதாக்ஷாயி விஷ்ணுவா உள்ள இறங்குறாரு. கர்ப்போதாக்ஷாயி விஷ்ணுவா உள்ள இறங்கிட்டு கர்ப்போதாக்ஷாயில இருந்து ஷீரோதாக்ஷாயி விஷ்ணுவா ஒரு ஒரு மனசுக்குள்ளயும் போறாரு. இது யாரு? இந்த லார்ட் வந்து பிளெனரி போர்ஷன் ஆஃப் த பிளெனரி போர்ஷன். அதாவது நம்ம எக்ஸ்பான்ஷன்ன்றது பிளெனரி போர்ஷன். அதுலயும் இன்னொன்னு, அது ஆறதுதான் நம்ம விஷ்ணுவா இருக்காரு. இந்த விஷ்ணு அன்றவர் என்ன? நம்மளோட நம்ம சொல்ற பால் கடல்ல இருக்கிறவர் தான் சீரோ தக்ஷாயி விஷ்ணு. ரைட், இப்ப இதை கும்பிடுறவங்களும் இருக்காங்க. யாருன்னா ஸ்வத்வ தீப் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க அஞ்சாவது கேண்டோல உங்களுக்கு வரும். நம்ம வைகுண்டம் மாதிரியே இருக்கும். ஆனா அங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு பிரம்மாவை ஒரு பிரம்மத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வடிவங்கள்ல இருக்கிற நம்மளோட கிருஷ்ணரை அங்கெல்லாம் கும்பிடுவாங்க. இப்ப வந்து என்னன்னா, இந்த பிரம்மா கூட வந்து வைகுண்டா பிளானட்டுக்குள்ள போக முடியாது, அவ்வளவு பவர் அவருக்கு. ரைட்டா, அது ஆனா அங்க இருக்கிறவங்க பியூர் டிவோட்டி. சோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிரம்மர் கூட அந்த மானசீகமா அவர் மனசால பேசுவார் விஷ்ணுவோட கேட்பார். ரைட், ஆனா விஷ்ணுவை பார்க்க முடியாது அவரால். அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் பார்க்க முடியுது? இந்த பியூர் டிவோட்டிஸ் யார பார்க்க முடியும்? அதுதான் பியூர் டிவோட்டிஸோட ஸ்பெஷாலிட்டி சரிங்களா. ஹரே கிருஷ்ணா, அடுத்ததுக்கு போலாமா? கிளியர். ஹரே கிருஷ்ணாபசாரூபவான் மதூன் வாத சுக்ருதிர்திருஷ்யா தத்ராப்த கோதி பிரதிமாஷனோபவே ரவிம்பினாட்ச இவ நஸ்தவாச்சுதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யர்ஹி அம்புஜாஷரபசாரபோ பவான் குருன்மதோன்வாத சுகிருத்திருஷயா த
தத்ராப்த கோடி பிரதிமக்ஷணோ பவேத் ரவிம் விநாஷணோரிவ நஸ்தவாச்சுதம். யர்ஹி, எப்போதெல்லாம் அம்புஜ அச்ச தாமரை கண்களை உடையவரே அபசசார தாங்கள் சென்று விடுவீர்களோ? ஓ ஓ பவான், நீங்கள் குருன் குருவம்சித்தினர், மதுன் மதுரா விரஜபூமி வாசிகள், வா அல்லது அத எனவே சுக்ருத் தித்ருஷயா அவர்களை சந்திக்க தத்ர அப்போது அப்த கோடி கோடிக்கணக்கான ஆண்டுகள் பிரதிம போல க்ஷண கண நேரம் பவேத் ஆகிறது. ரவிம் சூரியன் வினா இல்லாத அக்ஷ்ணோ கண்களின் இவ அதை போல் ந எங்களுடையது தவ உங்கள் அச்சுதவரே தாமரை கண்களை உடையவரே, உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்க நீங்கள் மதுராவிற்கோ விருந்தாவனத்திற்கோ அல்லது ஹஸ்தினாபுரத்திற்கோ சென்று விடும் போதெல்லாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளைப் போல் காணப்படுகிறது. குறையற்றவரே, அச்சமயத்தில் சூரியன் இல்லாததை போல் எங்கள் கண் எங்களுடைய கண்கள் பயனற்று போகின்றன. பொருளுரை, கடவுளின் இருப்பை பற்றி ஆராய்ந்து முடிவு செய்வதற்கு கருவியாக உள்ள நமது ஜட புலன்களை பற்றி நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய புலன்கள் குறையுடையவை என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே அவை இயங்குகின்றன. உதாரணத்திற்கு நம் கண்களை எடுத்துக்கொள்வோம். சூரிய ஒளி உள்ளவரை நம் கண்களால் ஓரளவிற்கு பயனுண்டு. சூரிய ஒளி இல்லை என்றால் இக்கண்களால் பயனில்லை. பரமசத்தியமும் ஆதி புருஷரும் ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறார். அவரின்றி நம் அறிவு முழுவதுமே பொய்யாகவோ அல்லது குறையுடையதாகவோ தான் இருக்கும். சூரியனுக்கு எதிரடையாக இருப்பது இருள், அதே போலவே கிருஷ்ணருக்கு எதிரடையாக இருப்பது மாயையாகும். கிருஷ்ணரால் பரப்பப்படும் ஒளியின் காரணத்தால் அனைத்தையும் பக்தர்களால் உண்மையான தோற்றத்தில் காண முடிகிறது. பகவானின் இருளால் தூய பக்தர்கள் அறியாமையிலிருந்து மேற்பட்டவராக உள்ளனர். ஆகவே பகவானின் கண்களுக்கு உட்பட்டவர்களாக எப்பொழுதும் நாம் இருப்பது அவசியமாகும். இதனால் நம்மையும் பல்வேறு சக்திகளுடன் உள்ள பகவானையும் நம்மால் காண முடியும். சூரியன் இல்லாத நேரத்தில் நம்மால் எதையும் காண முடியாது. அதே போலவே பகவானுடைய உண்மையான இருப்பு இல்லாமல் நம்மையும் உட்பட எதையுமே நம்மால் காண முடியாது. அவர் இல்லாத நம் அறிவு முழுவதும் மாயையால் மூடப்பட்டதாகவே இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இது ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹரே கிருஷ்ணா. என்ன சொல்ல வரோம், மதுரா விருந்தாவன் அஸ்தினாபூர் எங்க, அதாவது அவர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், மதுரா விருந்தாவன்ல இருந்து அவர் அஸ்தினாபூர் கிளம்பி போனாரு. அதாவது அஸ்தினாபூர் இந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் துவாரகா போனாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மதுரா விருந்தாவன் விட்டு போனாலும் சரி, அஸ்தினாபூர் விட்டு போனாலும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிறதுக்கு போனாலும் சரி, எது ஆனாலும் சரி, நீங்க வந்து எப்பவுமே சூரிய ஒளி, அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா விருந்தாவன்ல இருந்து அவர் கிருஷ்ணர் போனாரு அப்படின்னு, ஆனா அது வந்து நிஜமே இல்லை. அவர் விருந்தாவன் விட்டு எப்பவுமே போல, அவர் பர்மனண்டா விருந்தாவன்லயே தான் இருந்தார். சோ அது அந்த மாயா சக்தினால எப்பவுமே உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து சூரிய ஒளி இருக்கு, இப்போ அந்த கிளவுட்ஸ், கிளவுட்ஸுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, மேகம், மேகம், மேகம் வரதால நமக்கு டக்குன்னு சூரிய ஒளி தெரியறது இல்ல, கரெக்டா? அதனால நீங்க வந்து சொல்ல முடியுமா மேகம் தான் பவர்ஃபுல், அப்படியே சூரியனையே முழுங்கிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து சூரிய ஒளி மாதிரி, மாயாதேவி வந்து என்ன ஆனாலும் அவங்க வந்து பண்ணவே மறைக்கவே முடியாது, ரைட்? சோ அதை மறைக்க சான்ஸும் இல்லவே இல்லை. சோ அதனால ஏன் நான் இதை சொல்றேன்னா, அப்படி சூரிய ஒளி மாதிரி இருக்கிற நம்ம கிருஷ்ணரை, நம்ம சூரியனை எப்படி மேகங்களால மறைக்க முடியாதோ, அதே மாதிரி கிருஷ்ணரை மாயாவால மறைக்கவே முடியாது. அதனால நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், சொல்றாங்க இல்லையா, மாயா தக்ஷேன பிரகிருதி, ஓகே, எல்லாமே நம்ம கீழே அவரோ கீழே தான் ரிப்போர்ட் பண்றது, அதுதான். அதனால கிருஷ்ணர் வந்து நிற்கணும், அதாவது இந்த எல்லாத்தையும் விட கிருஷ்ணர் வந்து சுப்பீரியர்ன்றத நம்ம பார்த்துக்கோம். அதனால நம்ம எப்படி சூரிய ஒளி இல்லாம எதுவுமே பார்க்க முடியாது, நம்மள கூட பார்க்க முடியாது, கரெக்டா? அது மாதிரி கிருஷ்ணர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான.
கதம் பயம் நாத சிரோஷிதே த்வயனி பிரசன்ன திருஷ்யா கில தாபசோஷனம் ஜீவே மாதே சுந்தர சாஹாஸ்தோபிதம் அஹ்ஸ்யமானா சாரி வர்ணம் மனோஹரம் ஹரே கிருஷ்ணா இதி சோதீரிதா வாசா பிரஜானம் பக்த வத்சலஹ ஷ்ருண்வானோனுக்ரஹம் த்ருஷ்ட்யா விதன்வான் ப்ராவிஷத் புரம் ஹரே கிருஷ்ணா படிக்க மாதாஜி ரெண்டு ஸ்லோகம் இருக்கு மாதாஜி நிறைய பேர் மியூட்ல கிருஷ்ணா மாதாஜி மியூட் பண்ணிக்கலாம் நாத கதம் கதம் பயம் நாத சிரோஷிதே த்வயி பிரசன்ன த்ருஷ்ட்யா கில தாபசோஷனம் ஜீவமேதே சுந்தர ஆசகசோபிதம் அபஸ்யமானா வதனம் மனோஹரம் இதி சோதீரிதா வாசக பிரஜானாம் பக்த வத்சலக ஸ்ருண்வானோ ஸ்ருண்வானோனுக்ரஹம் த்ருஷ்ட்யா விதன்யன் ப்ராவிசத் புரம் ஹரே கிருஷ்ணா கதம் எப்படி வயம் நாங்கள் நாத பகவானே சிரோஷிதே கிட்டத்தட்ட எப்பொழுதும் வெளியூரிலேயே இருக்கும் த்வயி உங்களால் பிரசன்ன திருப்தி திருஷ்டியா பார்வையால் அகில அகில தாப துன்பங்களும் சோஷணம் அழிந்து ஜீவே ஜீவேம வாழ முடியும் தே உங்களது சுந்தர அழகிய ஹாச சிரித்த சோபிதம் அலங்கரிக்கப்பட்ட அபஸ்யமானா அபஸ்யமானா காணாமல் வதனம் முகத்தை மனோகரம் கவர்ச்சியான இதி இவ்வாறாக ச மேலும் புதீரிதா பேசும் வாச வார்த்தைகள் பிரஜானாம் பிரஜைகளின் பக்த வத்சலக பக்தர்களிடம் அன்பு பூண்ட ஸ்ருண்வான இவ்வாறு அறிந்து அனுக்ரகம் அனுக்ரகம் திருஷ்டியா பார்வை பார்வைகளா பார்வைகளால் விதன்யன் செலுத்தி ராவிசத் பிரவேசித்தார் புறம் துவாரகாபுரியில் மொழிபெயர்ப்பு பகவானே எப்பொழுதும் வெளியூரிலேயே நீங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய துன்பங்களை எல்லாம் அழித்துவிடக்கூடிய புன்னகை தவழும் உங்களுடைய திருமுகத்தை எங்களால் தரிசிக்க முடியாமல் போய்விடுமே உங்களை காணாமல் எங்களால் எப்படி உயிர் வாழ முடியும் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டதும் பிரஜைகளிடமும் பக்தர்களிடமும் பேரன்பு கொண்டவரான பகவான் தமது திவ்யமான பார்வையை அவர்கள் மீது செலுத்தி அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின் துவாரகை நகருக்குள் பிரவேசித்தார் பொருளுரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கவர்ச்சி மிக சக்தி வாய்ந்ததாகும் எனவே ஒருமுறை அவரால் கவரப்பட்ட பின் அவரது பிரிவை ஒருவரால் சகித்துக் கொள்ள இயலாது இது ஏன் இப்படி ஏனெனில் சூரிய கோளத்துடன் அதன் கதிர்கள் நித்தியமாக உறவு கொண்டுள்ளதை ஸ்க்ரோல் பண்ணமா மாதாஜி கீழே வரணும் மாதாஜி யாரோ டிவி சவுண்ட் வருது மாதாஜி பகவானுடன் நாம் அனைவரும் நித்திய உறவு கொண்டுள்ளோம் சூரிய ஒளியானது சூரிய கதிர்களின் அணுக்களாகும் இவ்வாறாக சூரிய கதிர்களையும் சூரியனையும் பிரிக்க முடியாது மேகத்தால் உண்டாகும் பிரிவு தற்காலிகமானதும் செயற்கையானதும் ஆகும் மேகம் விலகிய உடனேயே சூரியனின் கதிர்கள் அவற்றின் இயற்கையான பிரகாசத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றன அதை போலவே பரம புருஷரின் அணுவை போன்ற அங்கங்களான ஆத்மாக்கள் செயற்கையான மாயை திரைகளால் பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளன மாயா சக்தி அல்லது மாய திரையை விலக்கிவிட வேண்டும் அது விலக்கப்பட்டதும் ஜீவராசியான பகவானை நேருக்கு நேராக காண முடியும்
இதனால் அவனுடைய துன்பங்களும் விலகிவிடும். நம்மில் ஒவ்வொருவரும் வாழ்வின் துன்பங்களை விலக்கிவிட விரும்புகிறோம். ஆனால் அதை செய்யும் முறை நமக்கு தெரியவில்லை. எனவே செய்யும் முறை இங்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அதை கிரகிப்பதும் கிரகிக்காததும் நம் கையில் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மதஜி. ஹரே கிருஷ்ணா. சோ தெரியறேனா ஒரு செகண்ட். ஹரே கிருஷ்ணா. சோ என்ன சொல்ல வராங்க இங்கன்றத நம்ம இப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா, ஒன்னும் புதுசு இல்லை. சோ இங்க வந்து கிளியரா மறுபடியும் இதெல்லாம் நம்ம பிரஜைகள் இதெல்லாம் சொன்ன உடனே ரைட் என்ன அப்ராட்னா நம்ம ஊரை விட்டு வெளியில இருக்கிறது. சோ அதே மாதிரிதான் சொல்றாங்க, நீங்க வெளியூர்ல இருக்கிறச்சே நாங்களால உங்களை பார்க்கவே முடியலையே ரைட். உங்களோட அழகான சிரிப்பு எங்கள் கண்ணுக்கு தெரியல ரைட். சோ எங்களோட அந்த சிரிப்பை பார்த்தாலே எங்களோட மன வருத்தங்கள் எல்லாம் போயிடும். சோ அப்படி இருக்கச்சே நீங்க இல்லாம நாங்க எப்படி இருப்போம் அப்படின்னு கேக்குறாரு அந்த பிரஜாக்கள் ரைட். இதெல்லாம் கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமும் அவர் ரொம்ப பொறுமையா அவரோட டிவோட்டிஸ் அதாவது அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் அவர் துவாரகா வந்தார் இல்லையா, அதை வந்து பார்த்துட்டு அவர் சும்மா எல்லாரையும் பாக்குறாரு. அவர் சூரிய ஒளி மாதிரி அவர் பாக்குறது அவ்வளோ அழகா இருக்கு. கிருஷ்ணரோட அழகு வந்து என்னன்னா அழகொண்டி இல்லை, அவர் ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம எப்படி மேக்னெட்டிக் அயன் அட்ராக்ட் ஆகுதோ அது அவ்வளோ பவர்ஃபுல் தட் யாராலுமே அவரை விட்டு தூரமா இருக்க முடியாது. அதுதான் விப்ர லம்ப பாவான்னு அவரை விட்டு தெரிஞ்சு இருக்கிறதுலயும் ஒரு அந்த பிரிவுலயும் ஒரு சந்தோஷம். ஆனா அது தாங்கவே முடியாத லெவலுக்கு அது. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா எல்லாருமே நம்ம இப்போ எப்படி சூரிய ஒளி சூரிய ரேஸ் எல்லாம் வந்து தனித்தனியா நம்ம பிரிக்க முடியாது, எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி இவரும் வந்து எல்லாமே ஒன்னு எதையுமே நம்ம பிரிக்க முடியாது ரைட். நம்ம நான் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த மேகங்கள் வந்து டெம்பரரியா கவர் பண்ணலாம், ஆனா அது பர்மனண்டா கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா மாயான்றது வந்து ஒரு டெம்பரரி அமௌண்ட் தான், அது பர்மனண்டா வந்து பண்ண சான்ஸே இல்லை சரிங்களா. சோ இதுதான் இங்க நம்மளுக்கு சொல்ல வர்றாங்க. சோ இது வந்து ஏன் சொல்ல வரோம்னா இப்ப வந்து அந்த மாயத்தை ரிமூவ் பண்ணோம்னா அதை விட அழகானது ஒண்ணுமே இல்லை. அதுதான் நம்ம நம்ம ஈஷோ உபநிஷத்து இன்னும் நீங்க வரல 15th ஸ்லோகத்துல சொல்றாங்க, ஹிரண்மயேன பாத்ரேன சத்யசாபிலி தம்முகம் தஸ்வன் பூர்தனபாவ்ருண்யு சத்ய தர்மாய திருஷ்டையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க சரிங்களா. ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூணு தடவை தனேஸ்வரி மாதாஜி சரியாயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ குணம் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு கிளாஸ் எடுக்க வரணும். நம்ம எல்லாம் மூணு தடவை ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த சொல்றோம் சரிங்களா. எல்லாரும் மூணு தடவை அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 வாஞ்சா கல்பத ருப்யஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஏதோ ஒரு ஸ்லோகம் ட்ரை பண்ணலாம்னு சொன்னீங்களே மாமா இருங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா.